காற்று தமிழமுதம் கனவில் வரும் சம்பவங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு நம்ம அனைவருக்குமே ஆர்வம் இருக்குங்க. கனவுகளின் பலன்கள் பலருக்கும் நடப்பதாகவே சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் காணும் கனவானது காலையில் நீங்கள் எழுந்த பிறகும் உங்களோட மனதில் நீங்காமல் இருக்கணுங்க. அரைகுறையாக மனதில் நிற்கும் கனவிற்கு பலன்கள் சரியாக அமையாது. நீங்கள் காணும் கனவுகள் உங்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணுங்க. அப்படி நீண்ட நேரம் உங்களோட மனதில் அந்த கனவு இருந்தால் மட்டுமே கனவின் பலன்கள் நடக்குங்க. நாம் இந்த வீடியோவில் உங்கள் கனவில் பணம் வந்தால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. நாம் அதிக அளவில் பணத்தை கையாளுவதால் ஒரு சிலருக்கு பணம் பற்றிய கனவுகள் வருதுங்க. உங்களுடைய கனவில் நீங்கள் பணத்தை எண்ணுவது போல் கனவு வந்தால் விரைவில் உங்களுக்கு பண நெருக்கடி உருவாகுங்க. இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணுங்க. உங்களோட கனவில் பணத்தை நீங்கள் ஒருத்தரிடமிருந்து பெறுவதாக கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு பண லாபம் வந்து சேருங்க. உங்களிடமிருந்து பணம் தொலைந்து போனாலோ அல்லது திருடு போவதாக நீங்கள் கனவு கண்டாலோ உங்களோட கையிருப்பு கரையுங்க. நீங்கள் யாருக்காச்சும் கடன் கொடுத்தா பணமும் திரும்ப வர உங்களுடைய நட்பும் முறியும். உங்களோட கனவில் உங்களுக்கு பணம் கிடைக்குதுங்க. ஆனால் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருக்கணுங்க. அதுவும் புதிதாக யாருக்கும் ஜாமீன் சாட்சி கையெழுத்து போன்றவற்றை போடும் முன்பு நன்கு சிந்தித்து போடணுங்க. உங்கள் பணத்தை தெருவில் விட்டெறிவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நண்பர்களால் ஏதாவது பிரச்சனை ஏற்படுங்க. பணத்தை கட்டுக்கட்டாக அடுக்கி வைப்பது போல் கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக வருவாய் வந்தாலும் அந்த வருமானத்தை தாண்டி உங்களுக்கு செலவும் வருங்க. பணக்கட்டுகளை துண்டு துண்டாக கிழிப்பது போல் கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வாரத்திற்குள் யாரிடமாவது பணம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க. கீழே கிடக்கும் பணத்தை எடுப்பது போல் கனவு கண்டா உங்களுக்கு யாரிடம் இருந்தாவது நல்ல தொகை கிடைக்க போவதாக அர்த்தங்க. அதே மாதிரி பணத்தை நீங்கள் எரிக்கிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களிடம் இருக்கும் பணம் வேறு ஒருவர் கைக்கு போக போகுது அப்படின்னு அர்த்தங்க. உங்கள் கனவில் பணத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு என்ன பலன்கள் நடந்திருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.